ஓம் சாந்தி. 7 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவதந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களது யோக பலத்தின் மூலம் முழு படைப்பினையும் சிருஷ்டியையும் பாவனமாக ஆக்க வேண்டும். நீங்கள் யோக பலத்தினால்தான் மாயை மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக ஆக முடியும். கேள்வி: தந்தையின் பார்ட் என்னவென்று தெரியுமா? அந்த பாகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஆதாரத்தில் அறிந்துள்ளீர்கள்? பதில்: தந்தையுடைய பாகமானது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் அளிப்பதாகும். ராவணனின் சங்கிலிலிருந்து விடுவிப்பதாகும். தந்தை வரும்பொழுதுதான் பக்தியின் இரவு முடிவடைகிறது. சுயம் தந்தை உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் அளிக்கின்றார். நீங்கள் ஒரு தந்தையை அறிந்து கொள்வதாலேயே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுகிறீர்கள். பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தந்தையும் நீயே, தாயும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள் ஓம் சாந்தி என்பதன் பொருளை புரிந்துள்ளார்கள். நாம் ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் இருக்கின்றது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். யாருடைய பாகம் உள்ளது? ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கிறது. எனவே குழந்தைகளை இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் தந்தை. இவ்வளவு காலமாக ஆத்மாக்கள் தேக அபிமானி, அதாவது தேக உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நமது பாபா நாடக திட்டப்படிதான் சரியாக வந்திருக்கின்றார். தந்தை வருவதே இந்த இரவில்தான். எப்பொழுது வருகிறார் அதற்கான நாள் தேதி ஒன்றுமே கிடையாது. யார் லௌகீக பிறவி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாள் தேதி எல்லாம் இருக்கின்றது. இவரோ பரலோக தந்தையாவார். இவருக்கு லௌகீக பிறவி என்பதே கிடையாது. கிருஷ்ணருக்கு நாள் தேதி காலம் எல்லாமே கொடுக்கிறார்கள். இவருடைய தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகின்றது. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்து இது எல்லையில்லாத நாடகம் ஆகும் என்று கூறுகிறார். அதில் அரை கல்பம் இரவு ஆகும். இரவு அதாவது கோரமான இருள் ஏற்படும் பொழுதுதான் வருகிறேன், நாள் தேதி ஒன்றும் இல்லை. இந்த சமயத்தில் பக்தியும் தமோ பிரதானமாகத்தான் இருக்கின்றது. அரை கல்பம் எல்லையில்லாத பகல் ஆகும். நான் இவருக்குள் பிரம்மாக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று சுயம் தந்தையே கூறுகின்றார். கீதையில் பகவானோச என்றுள்ளது. ஆனால் பகவான் மனிதனாக இருக்க முடியாது. கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் உடையவராவார். இது மனித உலகமாகும். இது தேவலோகம் கிடையாது. பிரம்மா தேவதாய நமக என்றும் பாடுகிறார்கள். அவர்கள் சூட்சம வதனவாசிகள் ஆவார்கள். அங்கு எலும்பு சதை இருப்பது இல்லை என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். அது சூட்சம வெண்மையான நிழல் ஆகும். மூலவதனத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சூட்சம சரீரமும் இல்லை, எலும்பு சதையின் உடலும் இல்லை. இந்த விஷயங்களை எந்த ஒரு மனிதரும் அறியாமல் உள்ளார்கள். தந்தைதான் வந்து இதை கூறுகின்றார். பிராமணர்கள்தான் கேட்கிறார்கள். வேறு யாருமே இதை கேட்பதில்லை. பிராமண வர்ணம் இருப்பதே பாரதத்தில்தான். அதுவும் பிரம்மபிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் பொழுதுதான் ஆகின்றது. இப்பொழுது இவரை படைப்பவர் என்று கூட கூற மாட்டார்கள். புதிய படைப்பு ஒன்றும் படைப்பது இல்லை, மீண்டும் புதுப்பித்து விடுகிறார். அவ்வளவுதான். ஹே பாபா, பதீத உலகத்தில் வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றார்கள். இப்பொழுது உங்களை பாவனமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் மீண்டும் யோக பலத்தினால்
இந்த சிருஷ்டியை பாவனமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள். மாயை மீது நீங்கள் வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக மாறுகின்றீர்கள். யோக பலத்திற்கு சயன்ஸ் பலம் என்றும் கூறப்படுகிறது. ரிஷி முனிவர்கள் எல்லாருமே சாந்தியை அமைதியை தான் விரும்புகிறார்கள். ஆனால் அமைதியின் பொருளை அறியாமல் இருக்கின்றார்கள். இங்கோ அவசியம் பாகத்தை ஏற்றி நடிக்க வேண்டியிருக்கின்றது. சாந்தி தாமம் என்பது இனிமையான அமைதியான வீடு ஆகும். நமது வீடு சாந்தி தாமமாகும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கின்றது. இங்கு நாம் பாகத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றோம். ஹே பதீத பாவனரே, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே, வாருங்கள் எங்களை இந்த ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவித்து விடுங்கள் என்று தந்தையையும் அழைக்கிறார்கள். பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல் ஆகும். இரவு ஒளிந்து விடுகின்றது, பிறகுதான் ஞானம் வாழ்ந்து விடுகிறது. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டுக்கள் ஆகும். முதலில் நாம் சொர்க்கத்தில்தான் இருந்தோம், பிறகுதான் இறங்கி வந்து இப்பொழுது நரகத்தில் விழுந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கலியுகம் எப்பொழுது முடியும், பிறகு சக்தியுகம் எப்பொழுது வரும் என்பது யாருக்குமே தெரிவதில்லை. நீங்கள் ஒரே தந்தையை அறிந்து கொண்டு விடுவதால் தந்தை மூலமாகத்தான் அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். மனிதர்கள் பகவானை தேடுவதற்காக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள், தந்தையை அறியாமலேயே இருக்கின்றார்கள். தந்தை வந்து தனது மற்றும் ஆஸ்தியின் அறிமுகத்தை கொடுக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்கிறார்கள். ஆஸ்தி தந்தையிடம் இருந்துதான் கிடைக்கின்றது, தாயிடமிருந்து அல்ல. இவரை மம்மா என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. இவரை நினைவு செய்ய வேண்டியதில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் கூட சிவனின் குழந்தைகள் ஆவார்கள். இதுவும் யாருக்குமே தெரியவதில்லை. எல்லையில்லாத முழு உலகத்தின் படைப்பு கரத்தா ஒரே ஒரு சிவத்தந்தை ஆவார். மற்ற எல்லாருமே அவருடைய படைப்புக்கள் ஆவார்கள், அல்லது எல்லைக்கு உட்பட்ட படைப்புக்கர்த்தாக்கள். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து விநாசங்கள் அழிந்து போகும் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை வந்து புரிய வைக்கின்றார். மனிதர்கள் தந்தையை அறியாமல் இருக்கின்றார்கள். எனவேதான் யாரை நினைவு செய்வார்கள், ஆக எவ்வளவு அனாதையாக ஆகியிருக்கின்றார்கள் என்று தந்தை கூறுகின்றார். இதுவும் நாடகத்தில் அமைந்திருக்கின்றது. பக்தி மற்றும் ஞானம் இரண்டுமே எல்லாவற்றையும் விட சிரேஷ்டமான செயல் தானம் செய்வதாகும். பக்தி மார்க்கத்தில் இறைவன் பெயரில் தானம் செய்கிறார்கள். எதற்காக? ஏதாவது விருப்பமோ அவசியமோ இருக்கும். எப்படி கர்மம் செய்வோமோ அப்படியே பலன் அடுத்த பிறவியில் அடைகின்றோம் என்று புரிந்துள்ளார்கள். இந்த பிறவியில் என்ன செய்வார்களோ அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கின்றது. ஜென்ம ஜன்மமாக அடைய மாட்டார்கள். ஒரு பிறவிக்கான பலன் கிடைக்கின்றது. அனைத்தையும் விட மிகச் சிறந்த கர்மம் தானம் செய்வதாகும். தானம் செய்பவருக்கு புண்ணிய ஆத்மா என்று கூறப்படுகிறது. பாரதத்திற்கு மகாதானி என்றும் கூறப்படுகிறது. பாரதத்தில் எவ்வளவு தானம் ஆகிறது அவ்வளவு வேறு எந்த கண்டத்திலும் ஆவதில்லை. தந்தையும் வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கிறார்கள். கூறுகிறார்கள், பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் எங்களுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைத்து விடுவோம். உங்களை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை பாபா என்று தந்தையே கூறுகிறார். எனக்காக இருப்பவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள்தான். என்னை அழைப்பதே ஹெவன்லி ஹார்ட் ஃபாதர், அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். நான் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியை அளிக்கின்றேன். இறை தந்தை அனைத்தும் உங்களுடையது என்று என் பொருட்டு குழந்தைகள் எல்லாமே கொடுத்து விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட பாபா இவை அனைத்தும் உங்களால் கொடுக்கப்பட்டது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். பிறகு அவை போய்விட்டது என்றால் துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள்.
அது பக்தி மார்க்கத்தின் குறுகிய கால சுகமாகும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்கின்றீர்கள் என்று தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதனுடைய பலனோ உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இப்போதுதான் இந்த நேரத்தில்தான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எப்படி கர்மம் செய்தீர்களோ அதற்கான குறுகிய கால சுகம் கூட என் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த அனைத்து விஷயங்களை பற்றியும் உலகத்தில் யாருக்குமே தெரிவதில்லை. தந்தைதான் வந்து கர்மங்களின் கதியை பற்றி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். சக்தியுகத்தில் ஒருபோதும் யாரும் தீய செயல்களை செய்வதே இல்லை. எப்போதுமே சுகமே சுகம் என்று இருக்கிறார்கள். சுகதாமம் சொர்க்கத்தை நினைவு செய்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இருப்பதோ நரகத்தில் இருக்கின்றார்கள். பிறகு இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்துவிட்டார் என்றும் கூறிவிடுகிறார்கள். ஆத்மாவிற்கு சொர்க்கம் எவ்வளவு நல்லதாகப்படுகிறது? இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்தார் என்று ஆத்மாதான் கூறுகிறது. ஆனால் தமோ பிரதானமாகியிருக்கும் காரணத்தால் சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பது யாருக்குமே தெரிவதில்லை. நீங்கள் அனைவருமே மிகவும் தமோ பிரதானமாக மாறிவிருக்கிறீர்கள் என்று எல்லையில்லாத தந்தை கூறுகின்றார். டிராமாவை அறியாமல் இருக்கின்றீர்கள். முழு சிருஷ்டி சக்கரமும் சுற்றுகின்றது என்று புரிந்தும் இருக்கின்றீர்கள். எனவே அவசியம் மிகச் சரியாக அவ்வாறே திரும்ப நடைபெறும். அவர்கள் கூறும் அளவிற்கு மட்டும் கூறிவிடுகின்றார்கள். இப்போது இது சங்கம யுகம் ஆகும். இந்த ஒரே ஒரு சங்கம யுகத்திற்கு பாடலும் இருக்கின்றது. அரை கல்பம் தேவதைகளின் ராஜ்யம் நடந்தது. பிறகு அந்த ராஜ்யம் எங்கே சென்று விட்டது? யார் வென்று விடுகிறார்கள்? இது யாருக்குமே தெரிவதில்லை. ராவணன்தான் வென்றுவிட்டான் என்று தந்தை கூறுகின்றார். அவர்கள் பின் வந்து தேவதைகள் மற்றும் அசுரர்களின் சண்டையை காண்பித்துள்ளார்கள். 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம் தோற்றுவிடுகிறார்கள். பின் ராவணன் மீது வெற்றியையும் அடைகின்றார்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள்தான் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள். பின்னால் பூசாரியாக பக்தர்களாக ஆகின்றீர்கள் என்றால் ராவணனிடம் தோற்றுவிட்டீர்கள். இவன் உங்களது எதிரியாக ஆன காரணத்தினால் நீங்கள் எப்பொழுதும் எரித்து கொண்டே வந்துள்ளீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாது, ராவணனின் காரணமாக நீங்கள் பதீதமாக ஆகியுள்ளீர்கள் என்று இப்பொழுது தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இந்த விகாரங்களுக்குத்தான் மாயை என்று கூறப்படுகிறது. மாயையை வென்றவர்கள், உலகத்தை வென்றவர்கள், அதாவது மாயாஜித், இந்த ராவணன் எல்லாரையும் விட பழைய எதிரியாக இருக்கின்றான். இப்போதுதான் ஸ்ரீமத் படி நீங்கள் இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகின்றீர்கள். வெற்றி அடையும் போது செய்விக்க தந்தைதான் வந்திருக்கின்றார். இந்த விளையாட்டு ஒரு நாடகமாகும். மாயையிடம் தோற்கும் போது தோல்வியை, மாயை வெல்லும் பொழுது வெற்றி தந்தைதான் வெற்றி அடையுமாறு செய்விக்கின்றார். எனவே அவருக்கு சர்வ சக்திவான் என்று கூறப்படுகிறது. ராவணன் கூட குறைந்த சக்திவான், ஆனால் அவன் துக்கம் கொடுக்கின்றான். எனவே பாடல் இல்லை. ராவணன் மிகவும் கொடூரமானவன். உங்களுக்கு ராஜ்யத்தையே பறித்து விடுகின்றான். நாம் எப்படி தோற்றுவிட்டோம், பிறகு எப்படி வெற்றி அடைகிறோம் என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு அமைதி வேண்டுமென்று ஆத்மா விரும்புகின்றது. நாம் நமது வீட்டிற்கு போகலாம். பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். ஆனால் கல்புத்தியாக இருக்கும் காரணத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பகவான் இறைவன்தான் வந்து இதனை புரிய வைக்கின்றார். எனவே தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைக்கக்கூடும். அவசியம் கிடைக்கிறது தான். ஆனால் எப்பொழுது கிடைக்கிறது, பின் எப்படி இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கின்றோம். தந்தைதான் இதனை புரிய வைக்கின்றார். நான் இந்த பிரம்மா உடலின் மூலமாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கும் உறுப்புகள் வேண்டும். எனக்கு வாய் இருந்தால்தானே உங்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்க முடியும். எனக்கு என்னுடைய கர்மேந்திரியங்களே இல்லை. சூட்சம வதனத்தில் கூட கர்மேந்திரியங்கள் இருக்கும். நடந்தாலும் சென்றாலும் எப்படி மூவி இருக்கின்றதோ
இந்த மூவி ஊமைப்படம் பேசும் திரைப்படம் ஆகியவை வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே தந்தைக்கும் புரிய வைப்பதில் எளிதாக இருக்கின்றது. அவர்களுடையது புஜ பலம், உங்களுடையது யோக பலமாகும். அவர்கள் இரண்டு சகோதரர்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களால் உலகத்தின் மீது ஆட்சி புரிய முடியும். ஆனால் இப்பொழுது பிளவுகள் ஏற்பட்டு உள்ளன. குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய கர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் மன்மனா பவ என்பதின் ஆதாரத்தில் சைலன்ஸ் மூலமாக உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். அவர்கள் சைலன்ஸ் விஞ்ஞானிகளின் கர்வம் உள்ளவர்கள். நீங்கள் சைலன்ஸ் அமைதியின் பெருமை கொண்டவர்கள். தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நினைவினால்தான் நீங்கள் சதோ பிரதானமாக மாறி விடுகின்றீர்கள். மிகவும் சுலபமான வழியை தந்தை கூறுகின்றார். சிவபாபா குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளித்து கொண்டிருக்கின்றார். இதனை நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். உங்களுடைய கலியுக கர்ம பந்தனங்கள் அனைத்தும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஐந்து விகாரங்களையும் எனக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் என்று சிவத்தந்தை பிச்சை கேட்கின்றார். நீங்கள் எதையெல்லாம் எனது என்றபடியே வந்துள்ளீர்களோ, எனது கணவன், எனது இன்னார், எனது உறவினர், இவை அனைத்தையும் மறந்து செல்லுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து பற்றை நீக்கி வாழுங்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளுக்குத்தான் சிவ தந்தை புரிய வைக்கின்றார். யார் தந்தையை அறியாமலே இருக்கிறார்களோ அவர்களால் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. சிவ தந்தை வந்து மனிதரிலிருந்து தேவதையாக நம்மை மாற்றுகின்றார். தேவதைகள் இருப்பதே சக்தியுகத்தில்தான். கலியுகத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள். இதுவரைக்கும் அவர்களுடைய அடையாளங்கள் உள்ளன, அதாவது படங்கள் இருக்கின்றன. என்னை கூறுவதே பதீத பாவனர் என்றுதான். நானே தாழ்ந்த நிலையை அடைவதில்லை. நாங்கள் பாவனமாக இருந்தோம், பிறகு தாழ்ந்த நிலையை அடைந்து பதீதமாக தூய்மையற்றவராக மாறிவிட்டோம் என்று நீங்கள்தான் கூறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் வந்து பாவனமாக ஆக்குங்கள். அப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்வோம். இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆகும். அவினாசி, அதாவது அழியாத ஞான ரத்தினங்களாகும். இது புதிய ஞானமாகும். இப்பொழுது உங்களுக்கு இந்த நாலேஜை இறைவன் வந்து கற்பிக்கின்றார். படைப்பவர் மற்றும் படைப்பின் மூலம் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை இறை தந்தை கூறுகின்றார். இப்பொழுது இதுவோ பழைய உலகமாக இருக்கின்றது. இதில் தேகத்துடன் சேர்ந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உள்ள பற்றை நீக்கி விடுங்கள். நீங்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுகின்றீர்கள். தந்தை பிறகு 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கின்றார். 21 பிறவிகள் 21 தலைமுறைகள் என்று பாடப்படுகின்றது. அதாவது 21 பிறவிகள் முழுமையான ஆயுள் இருக்கும். இடையில் ஒருபொழுதும் சரீரம் விடுபட நேராது. அகால மரணம் என்பது ஆவதில்லை. நீங்கள் அமரராக ஆகிய பின் அமரபுரிக்கு அதிபதியாக மாறுகின்றீர்கள். உங்களை ஒருபொழுதும் காலன் சாப்பிட முடியாது. யமன் உங்களுடைய உயிரை குடிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் இறப்பதற்காக புருஷார்த்தம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையிடம் சம்பந்தம் வைக்க வேண்டும் என்று தந்தையே இப்பொழுது கூறுகின்றார். எல்லாருமே சுகத்தின் சம்பந்தத்தில் செல்ல வேண்டியிருக்கின்றது. துக்கத்தின் பந்தனங்களை மறந்து கொண்டே செல்லுங்கள். இல்லற விவாகரங்களில் இருந்தபடியே தூய்மையாக ஆக வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இந்த தேவதைகளைப் போல ஆக வேண்டும். இது லட்சியம், நோக்கம் ஆகும். இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள். இவர்கள் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள், பிறகு எங்கே சென்றார்கள், இது யாருக்குமே தெரிவதில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக, சுககர்த்தாவாக இருக்கின்றார். எனவே நீங்கள் கூட சுகத்தின் வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். அதாவது
குருடர்களுக்கு கைத்தடியாக நீங்கள் மாற வேண்டும். இப்பொழுது தந்தை உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுத்திருக்கின்றார். தந்தை எப்படி பாகத்தை ஏற்று நடிக்கிறார் என்பதை நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றாரோ அந்த படிப்பு மறைந்து போய்விடும். தேவதைகளிடம் இந்த நாலேஜ் இருப்பதில்லை. பிரம்மா முகாவம்சாவளி பிராமணர்களை நீங்கள்தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அறிந்து கொள்கின்றீர்கள். வேறு யாருமே அறிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த லட்சுமி நாராயணர் ஆகியோர் ஒருவேளை இந்த ஞானம் இருந்திருந்தது என்றால் பரம்பரையாக வந்திருக்கும். அங்கு ஞானத்தின் அவசியமே இருப்பதில்லை. ஏனெனில் அங்கு இருப்பதே சத்கதி. இப்போது நீங்கள் அனைத்தையும் தந்தைக்கு தானமாக அளிக்கின்றீர்கள். பிறகு தந்தை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். இப்பேற்பட்ட தானம் ஒருபோதும் ஆவதில்லை. பாபா, இவை அனைத்தையும் உங்களுடையது, நீங்கள்தான் எங்களுக்கு எல்லாமே என்று நாம் அனைத்தையும் அளிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தௌமேவ் மதாஷ்ய பிதா, தந்தையும் தாயும் நீயே. பாகத்தை ஏற்று நடிக்கிறார் அல்லவா? குழந்தைகள் தத்து எடுக்கவும் செய்கிறார்கள். பிறகு சுயம் அவரே கற்பிக்கின்றார். பின்னர் சுயம் அவரே குரு ஆக இருக்கின்றார். நம்மை அழைத்துச் செல்கின்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள். பின் உங்களை கூடவே அழைத்துச் செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார். இது யக்கியம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இது சிவஞான யக்கியமாகும். இதில் நீங்கள் உடல், மனம், பொருள் அனைத்தையும் சுவாகா செய்து விடுகிறீர்கள். குசியுடன் எல்லாமே அர்ப்பணம் ஆகிவிடுகின்றது. மீதி ஆத்மாதான் இருக்கின்றது. பாபா, அவ்வளவுதான், நாங்கள் உங்கள் ஸ்ரீமத்படிதான் நடப்போம். இவள் இல்லறத்தில் இருக்கையிலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். 60வது வருடத்தின் ஆயுள் ஆகும். 60வது வருடத்தின் ஆயுள் ஆகும் பொழுது வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான ஏற்பாடு செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி செல்வதற்கான ஏற்பாடு செய்கின்றார்கள் என்ன? இப்பொழுது நீங்கள் மன்மனாபவ என்ற சத்குருவின் மந்திரத்தை பெற்றுள்ளீர்கள். பகவானே இதனை கூறுகின்றார். நீங்கள் என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள், பாவங்கள் விநாசமாகும். உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும் என்று அனைவருக்கும் கூறுங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது நமது வீட்டிற்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுத்த செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதா அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கின்றார். நாமும் நமது ஆன்மீக தந்தைக்கு இனிய வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் 1. கலியுகத்தின் அனைத்து கர்ம பந்தனங்களையும் புத்தி மூலமாக மறந்து 5 விகாரங்களை தானம் செய்து ஆத்மா சதோபிரதானமாக மாற வேண்டும். ஒரே ஒரு சைலன்ஸின் தூய்மையான பெருமையில் நிலைத்து இருக்க வேண்டும். 2வதாக இந்த ருத்ரஞான யக்கியத்தில் குசியுடன் தங்களது உடல், மனம், பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இந்த சமயம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து அரசாட்சியை நாம் பெற வேண்டும். வரதானம். நிமிர்ந்த உணர்வின் நினைவினால் தொந்தரவுகளை முடிக்கக்கூடிய சதா ஆடாத அசையாதவர்களாக ஆக வேண்டும். நிமித்த உணர்வினால் அநேக விதமான நன்மைகளை நாம் பெறுகின்றோம். இந்த நினைவானது அனைத்து தொந்தரவிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் விடுவித்து நம்மளை ஆடாத அசையாத நிலையின் அனுபவத்தை செய்விக்கின்றது. சேவையில் கூடவே உழைக்க வேண்டியும் இருக்காது. ஏனெனில் நிமித்தமாக்கக்கூடியவர்களின் புத்தியில் நான் என்ன செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் என்பது சதா நினைவில் இருக்கும். சேவைக்கு நிமித்தமாகுவது என்றால் மேடைக்கு வருவது என்பதாகும். மேடையின் பக்கம் அனைவரின் பார்வையும் தானாகவே செல்லும். எனவே இந்த நினைவு கூட பாதுகாப்பு சாதனமாக மாறிவிடுகிறது. ஸ்லோகன். அனைத்து விஷயங்களிலும் பற்றற்றவர் ஆகினார்கள் என்றால் பரமாத்மா சிவத்தந்தையின் உதவியினுடன் அனுபவமும் ஏற்படும். ஓம் சாந்தி.